நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். லூக்கா 5 அதிகாரம் 32 வசனம். லெந்த காலம் தூங்கின உடனே ஒரு மனிதர் என்னை வந்து சந்தித்து என்கிட்ட சொன்னாரு. அவர் ஒரு அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அந்த கணக்கராக இருக்கிறார். நிறைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாரு, கணக்கு வழக்குகளாம் அவர் வந்து துல்லியமாய் பார்த்து சரி செய்வார். இதுல பல நேரங்கள் இந்த போலியான கணக்குகளையும் அவர் எழுதுவாராம். வேற வழி இல்லை, இதெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லி என்னுடைய அதிகாரி சொல்ல நான் அது மாதிரி நான் எழுதி கணக்கை நான் சரி செய்வேன். அப்போ இந்த லெந்து காலத்தில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஆண்டருடைய கரங்களிலே ஆணி கடாவப்பட்டு அந்த ரத்தத்தெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போ இந்த கரங்களினாலே நான் எப்படி என்னால் போய் கணக்குகளை எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதில் குத்தப்பட்டவராய் ரொம்ப வேதனைப்பட்டு என்ன செய்கிறாருனாக்கா அங்கே அறிக்கை செய்து இனிமே இந்த மாதிரி போலியான கணக்குகளை நான் எழுத மாட்டேன் அப்படின்னு இந்த லெந்து காலத்தில் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். இதுதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீடர்களை அழைக்கும் போது அநேகரை பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே மீன் பிடித்துட்டு இருந்தவங்களையும் அழைத்திருப்பார். பல சூழ்நிலைகளும் அழைத்திருந்தார். மத்தையும் என்று சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அந்த சுங்க சாவடியில் உட்காந்து அந்த டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களே, இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வரி வசூல் செய்து அவர் என்ன பண்ணார், கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிறார். இவர் ஒரு நல்ல ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறார். அதனால் அந்த கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக துல்லியமாக நேர்த்தியாக உண்மையாக அவர் எழுதுகிறார். அப்போ ஆண்டவர் தூரம் நின்று பார்க்குறார். ஆனால் இந்த அரசு கொடுக்குற இந்த பணியை இவ்வளோ உத்தமமாக செய்கிறாரு, இவர் தன்னுடைய வாழ்வினுடைய கணக்குகளை எவ்வளோ அழகாக செய்வார், இப்படிப்பட்டவர் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மத்தையை பார்த்து அழகாய் தன்னுடைய குரலை எழுப்புறாரு, நீ என்னை பின் சென்று வான்னு சொன்னார். ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட உடனே மத்தையை என்ன செய்கிறாரு, தான் அந்த பதவி தன்னுடைய பொறுப்பு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஆஸ்தி தான் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாரோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்னாக சென்றார். பாருங்க, இந்த லெந்து காலத்தில் கூட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், என்னைக்கு பின்னாக வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிற நாம எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்னாக செல்கிற உண்மை சீடர்களாக நாம் திகழ்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கடவுள் உங்களை வழி நடத்துவாராக. எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்களும் உண்மை பின்தொடர்ந்து வருகிற உண்மை சீடர்களாக திகழ இந்த லெந்து காலங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.